வணக்கங்க நான் தான் அங்காடித்திரு சிந்து பேசுகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காலையில் நான் வந்து ஒரு அம்மன் கோவிலேருந்து அப்போ என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஒரு மெசேஜ் வந்தது. இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டு சூப்பர் ஸ்டார் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சிக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. அது நிறைய ஊடகங்களில் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு, நிறைய ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி நிறைய வந்துட்டுருக்கு. நானும் சரி இதை பற்றி பேசக்கூடாதான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ என்னோடய நண்பர்கள் சொன்னாங்க, நீ எது வந்தாலும் குரல் கொடுப்பியே, ஏன் உன்னோட சினிமாவிலனாலும் நீ குரல் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டாங்க. சினிமாவில் இருந்தாலும் சரிங்க, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரிங்க, யார் தப்பு பண்ணாலும் கேட்குறதுக்கு இந்த நாட்டில் இந்த ஜனநாயக நாட்டில் உரிமை இருக்குது எல்லாருக்குமே. அதனால் வந்து குரல் கொடுக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. நான் கோவில் போயிட்டு வந்தேன், டயர்டாக இருந்தது, அதனால தான் குரல் கொடுக்கல தவிர மற்றபடி யாருக்கும் பயந்துட்டு குரல் கொடுக்காமலாம் இல்லை. நான் யாருக்கும் பயப்படவும் மாட்டேன், என் மனசாட்சிக்கு மட்டும் தான் நான் பயப்படுவேன். நான் கும்புற பாபாவுக்கு மட்டும் தான் பயப்படுவேன், மற்றவன் யாருக்குமே நான் பயிட மாட்டேன். அது சின்ன வயசுலேருந்தே என்னோடய பிளட்லேயே ஊருந்துன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சூப்பர் ஸ்டார் சார் அவர்களே, நான் ஒரே ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேட்குறேன், இந்த கேள்விக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள். நீங்கள் உங்களையும் ஏமாற்றிக்கிட்டு, உங்கள் ரசிகர்களையும் ஏமாற்றிக்கிட்டு, மக்களையும் ஏமாற்றிக்கிட்டு எதுக்கு இந்த வேலை? ஒன்று கட்சிக்கு வரன்னா வந்துருக்கணும், 90s சொல்லிகிட்ருக்கீங்க வர வரேன். ஆனால் உங்களோட பாடல்கள்லாம் பாருங்கள், எனக்கு பதவியும் வேணாம், கட்சியும் வேணாம், எதுவுமே வேணாம், புகழ் வேணாம், பேர் வேணாம் தான் உங்கள் பாடல்லாம் வருது. நிறைய படத்தில் டைலாக்கும் சொல்லியிருக்கீங்க, நான் வந்து இதுக்கு ஆசைப்படலை, என்னத்துக்கு அரசியலுக்கு வர ஆசைப்படலை அப்படிலாம் சொல்கிறீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா வருவேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுக்குறீங்க, திடீர்னு பார்த்தா வரமாட்டேன்னு சொல்லி அறிக்கை கொடுக்குறீங்க. இல்லை நான் கேட்குறேன், தமிழ்நாட்டு மக்கள்லாம் முட்டாளா? தெரியாமல் தான் கேட்குறேன், தமிழ்நாட்டு மக்கள்லாம் முட்டாளா இல்லை உங்களை சுற்றி உள்ள கோடிக்கணக்கான ரசிகர்கள் முட்டாளா? தலைவர் வருவார் வருவார்னு உங்களுக்கு ஒரு கட்சி இது பண்ணி அதுக்கு ஒரு கொடியை வந்து டிசைன் பண்ணி ஊர் புள்ள இதெல்லாம் இருந்தாலும் போஸ்ட்டு ஒட்டி அதை பண்ணி இதை பண்ணி, ஐயோ நம்ம தலைவர் வந்துட மாட்டாரா, இந்த நாட்டை எப்படியே காப்பாற்றிட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரசிகர்கள்லேருந்து பொதுமக்கள்லேருந்து எத்தனை பேர் வந்து காத்துட்டு இருந்தாங்க. ஒன்று வரன்னா வரன்னு வாக்கு கொடுக்கணும், வர முடியலையா பேசாமல் இருக்கணும். ஏன் சார் கொரோனாலாம் ஒரு காரணமாக சொல்கிறீங்க, மக்களோட கஷ்டத்தை வந்து மக்களோட பாருங்கள் சார், மக்களோட கஷ்டத்தை மக்களோட வந்து பாருங்கள், அது பார்க்க முடியல, உங்களுக்கு வயசாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அறிக்கை கொடுக்காதீங்க சரிங்களா. அதை விட்டுட்டு ஏன் சார் உங்கள் பேரையும் கெடுத்துக்கிறீங்க, மக்களையும் ஏமாத்துறீங்க, உங்கள் ரசிகர்களையும் ஏமாத்துறீங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ஏன்னா எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும், அதாவது ஒரு நடிகராக ரொம்ப பிடிக்கும், உங்களோட ஆக்டிங்கு, உங்கள் ஸ்டைலு, உங்களோட நடை, உங்களோட காஸ்டியூமு எல்லாமே எனக்கும் ரொம்ப பிடிக்கும், அதாவது நீங்கள் ஒரு நடிகராக. பட் அரசியல்வாதியாக எனக்கும் வந்து அரசியல்வாதியாக நீங்களும் வரத்துக்கு எனக்குமே பிடிக்கல. ஏன்னா இதுக்கு நம்ம நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்குது, எத்தனையோ பேர் வாயில் வராத கட்சிகள்லாம் நிறைய இருக்குது ஓகேங்களா. அத்தனை கட்சியிலேருந்தும் யாரும் ஒன்றையும் பண்ணலை, நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க? வரலைங்களா, அது அப்பயே வரலன்னு சொல்லிட்டு போயிருந்தால் பிரச்சனையே கிடையாது, யாருக்குமே பிரச்சனையே கிடையாது. பாவம் உங்களோட ரசிகர்களும் டைம் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்களோட டைமை வேஸ்ட்டு பண்ணியிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்கவுங்களுக்கு வேலை நிறைய இருக்குது, அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க சாப்பிட்றாங்க இல்லையா. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வருமா, நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ஹெல்ப் பண்ணலன்னா நான் சொல்ல வரமாட்டேன் சரிங்களா. எத்தனையோ பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ரசிகர்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, பொதுமக்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. நான் என்ன கேட்குறேன்னா சார், ஒரு அரசியலுக்கு வந்து தான் மக்களை காப்பாற்றணுமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, அதுக்கப்புறமேட்டு என்னது இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப் க்ளூ அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. உங்களுக்கு உலகம் ஃபுல்லாக ரசிகர்கள்ங்க, உலகம் ஃபுல்லாக ரசிகர்கள் இருக்காங்க, ஃபேன்ஸ் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. உங்களை பிடிக்காத ஆளுகளே கிடையாது, அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு. ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை ஓப்பன் பண்ணி அது மூலியமாக நீங்கள் மக்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாமே, அரசியலில் வந்து தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் கிடையாதியே. இல்லை நீங்கள் பண்ண முடியல, உங்களோட ரசிகரங்களை வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு ஓப்பன் பண்ணி, இப்போது என்னோடய நண்பர்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அந்த மாதிரி பேர் சொல்ல விரும்பல வச்சுக்கிறாங்க, ரஜினி
கருணை இல்லம், ஆக்டர் ரஜினி சூப்பர் ஸ்டார் அவர்கள் கருணை இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து அது மூலயமா மக்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாமே. அரசியலை வந்து தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இல்லைங்களா. நீங்கள் ஆக்டராகவே இருக்கலாமே, நீங்கள் ஆக்டர் வந்து எவ்வளோ கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு வச்சுருப்பீங்க, அதில் நீங்கள் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே. நான் கேட்குறேன் சார், தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன சார் பண்ணியிருக்கீங்க, தமிழ் மக்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, தமிழுக்காக பேச்சை கொடுப்பேன், மூச்சை கொடுப்பேன், உயிரை கொடுப்பேன்னு பாட்டில் பாடியிருக்கீங்க, தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இங்கே என்னென்ன அமைப்பு நீங்கள் பண்ணிருச்சிருக்கீங்க. எனக்கு என்னோடய விவரம் தெரிஞ்சு ராகவேந்திரா கல்யாண மண்டபம் இருக்குது, அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சுது. வேறு என்ன சார் இருக்குது தமிழ்நாட்டில் உங்களோட சொத்து, உங்களோட வீடு இருக்குது போயஸ் கார்டனில், வேறு என்ன சார் நீங்கள் மக்களுக்காக பண்ணியிருக்கீங்க. ராகவேந்திரா கல்யாண மண்டபம் ஃப்ரீ கிடையாதுல, அதுவும் காசு தானே, காசாக ஃப்ரீயான்னு எனக்கு தெரியல சொல்கிறேன். என்ன பண்ணியிருக்கீங்க தமிழ்நாடு மக்களுக்காக எனக்கு தெரியல. அது ஒன்று நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வயசாயிடுச்சு, அரசியல்லாம் வேண்டாம். இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா, பெத்திங் பார்த்தீங்களா, நல்ல முடிவு, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா உங்கள் பொண்ணு டைரக்ஷன் பண்ணுறாங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க, உங்கள் மருமக பிள்ளை வேறு லெவலில் இருக்கிறாரு, ஹிந்தியில் தமிழில் எல்லாத்துலேயும் கலக்கிறாரு, அவரும் சம்பாதிக்கிறாரு ஓகேங்களா. அது இல்லாமல் நிறைய ட்ரஸ்ட்டு அது இதுன்ட்டு இருக்குது சரிங்களா. அதனால் நீங்கள் வயசாகிடுச்சு, பேசாமல் வீட்டில் இருங்க, அரசியல் பற்றி எடுக்காதீங்க. ஆனால் இவ்வளோ நாள் உங்களோட ரசிகர்களையும் மக்களையும் ஏமாத்திட்டீங்க, அது மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இனிமே இல்லாது தயவு செய்து, இந்த வீடியோ பார்க்குறவங்க என்ன நிறைய பேர் திட்டுவீங்க, என்ன வேணால் பேசுவீங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஃபஸ்ட்டு நான் என்ன பேசியிருக்கேன்னு ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் திட்டுங்க சரிங்களா, அது ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ரசிகரும் ஏமாந்து போயிட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேண்டாம் சார் சரிங்களா. நன்றி வணக்கம். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. நீங்கள் அரசியல்லாம் வர வேணாம், நீங்கள் கம்னு ரெஸ்ட் எடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஆன்மீகத்தில் நிறைய வேலை இருக்குது, அதை போய் பாருங்கள் சார் ஓகே. ஓம் சாய்ராம், வாழ்க வளமுடன், நன்றி சார். பண்ணிக்கோங்க, மொட்டை ஓகே, கலரு ஓகே, லென்ஸு ஓகே, எல்லாத்தையும் ஓகேன்ட்டேன், அது போதும் எனக்கு நீ கிளம்பு அப்படின்ட்டு. ஜாஃபர் ஆடின அப்புறம் ஜாஃபருக்கு எலும்புலாம் வலிக்க ஆரம்பிக்குமா, அவனால வந்து